யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம். வணக்கம் நேயர்களே, யாவரும் நலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த இரண்டு வாரமாக யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நாம் சமசீர் உணவு கட்டுப்பாடு, உடற்பருமனுக்கான உணவு கட்டுப்பாடு குறித்து பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய்க்கான உணவு கட்டுப்பாடு குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள புத்ரா பல்கலைக்கழக விரிவுரையாளரும் உணவு கட்டுப்பாட்டு நிபுணருமான டாக்டர் கீதா அப்பனா இங்கே தயாராக இருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இந்த நீரிழிவு நோய் என்று சொல்லும் போது உலக அளவிலேயே அது ஒரு பெரிய மிரட்டலாகத்தான் இருக்கின்றது. அதிலும் கவலைக்கிடமான தகவல் என்னவென்றால், சிலர் வந்து தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதே தெரியாமல் இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நீரிழிவு நோயாளிகள் மேற்கொள்ள வேண்டிய உணவு கட்டுப்பாடு குறித்து தான் நாம தெரிந்து கொள்ள போகின்றோம். அதை பற்றி சொல்லுங்க. இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுமோனா, பேருக்கு ஏத்த மாதிரியே டயபெட்டிக்னால சுகர் தான் ரொம்ப முக்கியமா குறைக்கணும். பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிவென்ஷன்லாம் செய்யலாம், ஆனால் பேஷண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம சுகர் தான் ரொம்ப முக்கியமாக குறைக்கணும் டயபெட்டிக்காரங்க. அதாவது சுகர்னா எப்படி எந்த மாதிரி சாப்பாட்டில் இருக்கணும்னா, கார்போஹைட்ரேட் சாப்பாட்டில் ரொம்ப இருக்கும். மெயின்லி கார்போஹைட்ரேட் ரிச் சாப்பாடுங்கள தான் ரொம்ப சுகர் இருக்கும். கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு இருக்கு, சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு இருக்கு. காம்ப்ளெக்ஸ்னா அதில் நிறைய ஃபைபருங்க தான் இருக்கும், குறைவு சுகர் குறைவு. அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொன்னோம்னா அதில் தான் நிறையா சீனி சத்துங்கள் இருக்குது, அதாவது சுகர் இனிப்பு பண்ணுமுங்கள் இதில் தான் ரொம்ப இந்த மாதிரி சிம்பிள் சுகர் இருக்கிறது. அது ஏன் சிம்பிள் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம சாப்பிட்டோம்னா இல்லாட்டி தண்ணி அந்த சுகர் தண்ணி குடிச்சோம்னா சீக்கிரமாக அது ஜீரணமாகும். டைஜஷன் என்னென்னா என்ன நடக்கும்னா, அந்த சுகர் வந்து நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணிக்கும், அந்த அப்சார்ப் பண்ணும்போது சுகர் வேகமாக நம்ம பிளட்டில் ஏற்றிடும். ஸோ அதனால தான் அது நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா நிறைய ஃபைபர் இருக்குதுனால ஜீரணம் கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் சுகர் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக தான் நம்மளோட பிளட்டில் ரிலீஸ் ஆகும். அதனால நம்மளோட பிளட் சுகர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதனால தான் இப்போ எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உள்ளது தான் ரொம்ப முக்கியமாக சாப்பிடணும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட், நாட் த சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகர் சீக்கிரமாக ரத்தம் சுகர் ரத்தத்தில் ரொம்ப ஏற்றிடும். ஸோ அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்க டாக்டர். கார்போஹைட்ரேட்ல இரண்டு விதமா இருக்கு, ஒன்று சிம்பிள் கார்போஹைட்ரேட், மற்றொன்று காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லியிருந்தீங்க. இதுல நீரிழிவு நோயாளிகள் சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டும், ஏன்னா அது ரத்தத்தில் சீனி அளவை மிக எளிதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை தவிர்ப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, எந்தெந்த உணவுகள்ல இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைந்து காணப்படுது? காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது அரிசியில இருக்கும், ஈவன் பெட்டர் இந்த ப்ரௌன் ரைஸ், லெஸ் பாலிஷ் ரைஸ், அதாவது ப்ரௌன் ரைஸ் இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ்லாம் தான் கொஞ்சம் கூடியாக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ் எப்பவுமே சாப்பிடுவோம், ஒயிட் ரைஸில் வந்து அந்த அரிசி வந்து பாலிஷான அரிசி, அதனால ஃபைபர் கொஞ்சம் குறவாக இருக்கும், அதனால அது பெட்டர் தென் இந்த சிம்பிள். பட் அது வந்து ப்ரௌன் ரைஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரௌன் ரைஸ் ஈவன் பெட்டர். ஸோ அதனால முடிஞ்சால் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லது, பாபோ அரிசியும் நல்லது. நம்ம ஆளுங்க முக்கால்வாசி ஆளுங்க புழுங்கல் அரிசி சாப்பிட்றாங்க, அதுவும் சாப்பிட்றது நல்லது, ஏன்னா அதுவும் ஃபைபர் இருக்கிறது சத்து உள்ள அரிசி. ஸோ அதுவும் சாப்பிட்லாம். அதாவது வேறு பார்த்திங்கன்னா ஹோல் மீல் இருக்குது, பிரெட் சாப்பிட்றீங்கன்னா ஹோல் மீல் இருக்கிறது வந்து அதுவும் நல்லது, அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். மற்றதுக்கு பாஸ்தா கூட ஹோல் மீல் பாஸ்தா சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லது, அதுவும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான். இந்த ஹோல் மீல் இருக்கிறது தான் முக்கால்வாசி டைமில் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அப்புறம் பழங்கள், சில பழங்கள் ஆப்பிள் பழம் இல்லாட்டி கொய்யாக்காய் பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அது சாப்பிட்லாம். சில கிழங்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸோ அதுவும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு நிறைய ஜாமான் இருக்குது, ஹெல்த்தியான சூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் பழங்களை கூட இருக்கலாம், ஓகே, இந்த மாதிரி ஆப்பிள் பழங்கள் இருக்கலாம், கொய்யாக்காய் பழம்ல இருக்கலாம், பப்பாயா பழத்தில் இருக்கலாம். ஆனால் அது நம்ம ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸு இப்போ மலேசியாவில் இருக்கிற பழங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும், அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கும் ஆனால் அட் த சேம் டைம் சுகரும் கொஞ்சம் கூடையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மெங்கோ, அந்த இனிப்பு மெங்கோலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றிடும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் போர்ஷன் சைஸ் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்ணும். பப்பாயானா ஒரு பொத்தம் ஒன் ஸ்லைஸ், ஓகே, மெங்கோ ஒரு ஸ்லைஸ், பனானா அது கூட கொஞ்சம் சிம்பிள் சுகர் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு சின்ன பழம் தான் சாப்பிட முடியும்னு சொல்லுவோம் ஒரு நேரத்துக்கு. ஸோ பழங்கள் வந்து எல்லா பழமும் சாப்பிட முடியும்னு சொல்ல மாட்டோம், டுரியான்லாம் தவிர்க்கணும்,
ரொம்ப இனிப்பான பழங்கள், சம்டைம்ஸ் பைனாப்பிள் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால அது வந்து ஒரு ஸ்லைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். எல்லா பழங்களும் டயபெட்டிக் பேஷண்ட்காரங்க சாப்பிட முடியாது. இப்போ வெயிட் லாஸ்காரங்களாம் எல்லா பழங்களும் நல்லா சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைபர்ஸ் அதிகம் இருக்குது. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்காரங்க வந்து பழங்கள், இனிப்பு பழங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடணும். ஒரு ஸ்லைஸ் மேங்கோனா ஒரு ஸ்லைஸ், பப்பாயானா ஒரு ஸ்லைஸ், இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். சரி, உணவு கட்டுப்பாடு எனும்போது நம்மளுடைய உணவு தட்டில் வந்து பாதி அளவு வந்து காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க கடந்த வார நிகழ்ச்சியில். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் என்று வரும்போது அவர்கள் பழங்களை அதிக சிரத்தையுடன் தேர்ந்தெடுத்து உண்பது சிறப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சில பழங்களில் சீனியின் அளவு அதிகமாக இருப்பதால். காய்கறிகள் என்று வரும்போது எந்த மாதிரியான காய்கறிகளை இவர்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்? காய்கறி பார்த்தீங்களானா பிரச்சனையே இல்லை, எந்த மாதிரி காய்கறினு சாப்பிடலாம். ஆனால் சில பேர் என்ன, இந்த பொட்டேட்டோ கிழங்கு காய்கறின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பொட்டேட்டோ இந்த கிழங்கு விதத்தில் கூட நிறையா சுகர், கார்போஹைட்ரேட் ரீச் தான். ஸோ அதனால நாங்கள் அது வந்து காய்கறின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, கிழங்கு வந்து காய்கறி நினச்சிட்டு சாப்பிட்றது. ஸோ அது வந்து தவிர்க்கணும். இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா பொட்டேட்டோ இருக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லாட்டி பொட்டேட்டோ மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் இருக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் கார்போஹைட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம்னா, ஸோ இது சாப்பிட்லன்னா அது சாப்பிடலாம், அது சாப்பிட்லன்னா இது சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலோட இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்காரங்க. ஸோ மற்ற காய்கறிகள், லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. லாங் பீன்ஸ், அது கச்சா பஞ்சாங்க, அது சாப்பிட்லாம். பீன்ஸ் சாப்பிட்லாம். ஸோ மற்ற காய்கறிங்களும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது எப்படி சமைச்சு சாப்பிட்றது இன்னொன்று விஷயம். அது வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். முக்கியமாக எது இந்த காய்கறி சமைக்கும் போது சுகர் இல்லாமல் சமைக்கிறது ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் என்று வரும்போது உணவில் வந்து சீனியின் அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை உள்ள உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே வேளையில் இந்த குளிர்பானங்கள், தேநீர் இதெல்லாம் குடிப்பது வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து குறைப்பது சிறப்பு இல்லையா, இது பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த தேநீர் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு இல்லை, குடிக்கலாம். ஆனா சுகர் இல்லாம குடிச்சா இன்னும் நல்லது. ஆனா சில பேருக்கு வந்து அது ஒரு ஹேபிட், சுகர் தான் போட்டு குடிப்பாங்க, ஒரு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் குடிச்சிருக்காங்க, ஒரு ஹேபிட். அந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்ன செய்யும், ஒரு நாளைக்கு மேபி ஒரு டைம் ஹாஃப் டீஸ்பூன் சுகரை போட்டு குடிக்கணும், குறைக்கணும், குடிக்காம இருக்கும். ஆனா அவங்களோட சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து தவிர்க்கணும். சுகர் வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா, மருந்து மட்டும் தான் சாப்பிட்றீங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம். சீனி தேநீரில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டு குடிக்கலாம் தண்ணி. சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும், மருந்து மட்டும் சாப்பிடலாம். சில பேர் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், அவங்க இன்சுலின் எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து தவிர்க்கணும், அது வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஈவன் அந்த ஹாஃப் டீஸ்பூன் சுகர் கூட அவங்களோட சுகர் ஏற்றிடும். நீரிழிவு நோயாளிகள் என்று வரும்போது அவங்களுடைய நீரிழிவு நோயின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ப இந்த சுவைபானங்களாக இருக்கட்டும், தேநீரோ குளிர்பானங்களோ எடுத்துக்கொள்வது சிறப்பு. உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி அவங்க அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நாம நேயர்களின் கேள்வியை பார்க்க போறோம். தொமியாங் பாலகிருஷ்ணன் என்ன கேட்டிருக்காருன்னா, வணக்கம் டாக்டர், அண்மையில் நான் ஒரு தகவலை படித்தேன், பிளான்ட் பேஸ்ட் டயட் கேன் ரிவர்ஸ் டயபெட்டிக் என்று இருந்தது, இது உண்மையான்னு கேட்கிறாங்க. பிளான்ட் பேஸ்ட் டயட் வந்து ஜெனரல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு டயட்டு. பிளான்ட் பேஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான் பேஸ்ட் டயட் வந்து உடம்புல கொலஸ்ட்ரால் குறைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனிமல் பேஸ்ட் டயட் வந்து நிறையா ஃபேட் டைப், அரிசியில் நிறையா ஃபேட் இருக்குது, அதனால ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூடுங்கள் இருக்கிறதுனால. இந்த வெஜிடேரியன்ஸ் டயட் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கால்வாசி டைமில் அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்லாம் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும்னு ஆராய்ச்சி காட்டுது. அதனால பிளான் பேஸ்ட் டயட் வந்து பொதுவாக நல்லது உடம்புக்கு. ஆனால் குவஸ்டின் வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் இந்த பிளான் பேஸ்ட் டயட் இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபேட் குறைச்சாலும் சுகர் கூடியதான் இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், பிளான் பேஸ்ட் டயட் சாப்பிட்றோம், நம்ம வெரி ஹெல்த்தி, நத்திங் கேன் பீட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ ஐம் குவாய்ட் ஹெல்த்தி, நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறனால சுகர் கொஞ்சம் கூடியவாய் சாப்பிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் டிசர்ட்ஸு, ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால கொஞ்சம் கூடியதான் இருக்கும். ஸோ அதனால அது வந்து அவளையும் கான்ட்ரடிக்ட் பண்ணுது அவங்களோட பிளான் டயட். ஸோ அதுக்கு நாளுக்கு நாள் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால், அதே மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்தால், அதே மாதிரி ஸ்வீட் டிசர்ட் தான் சாப்பிட்டு வந்தால், இது கூட டயபெட்டிக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. சரிங்க டாக்டர், அடுத்ததாக தெய்வானை நாராயணசாமி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த வகையான உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் உண்ணலாம், மிகவும் முக்கியமாக எளிதான துணுக்குகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சுகர் இன்டேக் குறைக்கணும், டயபெட்டிக் வந்தோன்னு தான் குறைக்கணும்னு இல்லை, எப்பயுமே சுகர் கன்சம்ஷன் குறைச்சா பெட்டர்.
சரிங்க டாக்டர். இறுதியாக சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கும், அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? இந்த அதாவது இது ரொம்ப காமன், அது பெற்றோர்கள் இருந்தா பிள்ளைங்க வர்றதுக்கு காமன். இது ரெண்டு விஷயம் இருக்கு அதுல, ஒன்னு ஜெனெட்டிக்கா இருக்கணும், இல்லாட்டி ஷேர்ட் என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம அதே என்வாயர்மெண்ட் தான் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ரோல் மாடலிங். ஸோ த பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடலாக இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றது, சுகர்லாம் குறைச்சி சாப்பிடுங்களா, இல்லாட்டி இந்த சுகர் பானங்கள் எல்லாம் வாங்கி வீட்டில் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில பேரண்ட்ஸ் வெளியே போனால் வாங்கி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் அது மாதிரி என்கரேஜ் இது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவளையும். ஸோ ரோல் மாடலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பேரண்ட்ஸ் ஹேஸ் டு பி எ ரோல் மாடல். இது வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் குறைஞ்சா அந்த கன்சம்ஷனும் குறையும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டயபெட்டிக்கு சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேபி லேட்டர் இன் லைஃப் வரலாம், ஜெனெட்டிக் இருக்கிறதுனால மேபி லேட்டர் இன் லைஃப் வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசில் 35 வயசில் கூட டயபெட்டிக் வந்துடுது சில பேர்த்துக்கு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு மேலே தான் வருது டயபெட்டிக். ஆனால் இப்போ சீக்கிரமாக வருது, ஏன்னா அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் நம்ம க்ரோ பண்ணுறதுனால முக்கால்வாசி அடல்ட்ஸ் அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது, Type 2 diabetes. ஸோ அதனால வீட்டில் ரோல் மாடலாக இருக்கணும் பேரண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரோல் மாடலாக நல்லதாக நம்ம பிள்ளைங்க சொல்லி கொடுத்தோமா அதே அவங்க எடுத்து அவங்க அவங்களோட லைஃப்பில் அவங்க அது எடுத்து செய்வாங்க. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் மாடல். சரிங்க டாக்டர். உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதே வேளை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேலே இந்த தொடுதிரைகள், அதாவது கணினியாக இருக்கட்டும் திறன் பேசிகளாகட்டும் அதன் திரைகளை அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கூட அதிக உடற்பருமன், இந்த சிறு வயதிலேயே இந்த நீரிழிவு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரியான சூழலை வந்து இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது பலருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான சூழலை தவிர்ப்பதற்கு நாம என்ன செய்யணும்? அதாவது இப்ப சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி ஓவர்வெயிட் கூட லேஷா வந்து குவைட் சாம்பியன் தான் அதில். இந்த ப்ரெவலன்ஸில் நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி இதை ஒவ்வொருவே ஒபீஸாக இருக்காங்க. ஸோ அவங்க சில்ட்ரனாக சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் அட் ஹோம், டீச்சர்ஸ் அட் ஸ்கூல், ஸ்கூலும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். வீட்டில் வந்து பேரண்ட்ஸும் கான்ட்ரிபியூட், ரொம்ப மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும். அது கன்சிஸ்டன்ட், அந்த மெசேஜ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது மெசேஜும் டீச்சர்ஸ் சொல்கிற மெசேஜும் கன்சிஸ்டன்ட் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்டாக ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த லைஃப்பில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு ஹை சான்சஸ் இருக்குது. அதனால இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து டெலிவிஷன் பார்க்கறது இல்லாட்டி ஃபோன் பார்க்கறது இது ரொம்ப குறைக்கணும். பார்க்காம இருக்கக்கூடாது, பிகாஸ் அவங்க கூட அப் டு டேட்டாக இருக்கணும். ஸோ தேர் இஸ் அவர்ஸ் பெர்மிசபிள் அவர்ஸ், பட் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி மொதல் 1 hour அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில சில்ட்ரன் ஈஸியாக 4 hours டிவி பார்ப்பாங்க. அந்த டைமில் என்ன செய்வாங்க, அவங்க உட்காந்துட்டு டிவியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி இந்த உட்காந்துக்கிட்டு எதிர்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எக்ஸஸ் எனர்ஜி, உடற்பரிசும் இருக்காது, எனர்ஜியும் கொஞ்சம் கூடி ஆயிரும். ஸோ நாளுக்கு நாள் அவங்க ஒவ்வொரு வெயிட் இல்லாட்டி ஒபேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒவ்வொரு வெயிட் ஒபேஸாக இருக்குது சில்ட்ரன் இந்த மாதிரி பிள்ளைங்கள் தான் சீக்கிரமாக அப்புறம் மேலே சீக்கு வர்றதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே அவங்க உடம்பு ரொம்ப கூடி இருந்துச்சுன்னா 30 வயசில் அவங்களுக்கு வியாதி வர்றதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், டயபிட்டிஸ் வரலாம், மற்ற இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். சரிங்க டாக்டர். இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நாம நீரிழிவு நோயாளிகளுக்கான உணவு கட்டுப்பாடு குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வரும்போது அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காவிட்டால் அதனுடைய பின் விளைவுகள் வந்து மிகவும் பயங்கரமானதாக தான் இருக்கின்றது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மலேசியர்களிடையே இந்த நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றதுன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து இந்த உணவு கட்டுப்பாடு, அதாவது ஆரோக்கியமான டயட் என்பதை வந்து நோய் வந்த பிறகோ அல்லது ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் கடைபிடிக்கணும்ன்றது முறையானது என்று சொல்வதற்கு இல்லை. குழந்தைகள் முதலே பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி அவங்களும் சரி இந்த முறையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில். ஆக இந்த தருணத்தில் இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அவங்க லைஃப்பில்.
சீனியை, அதாவது சீனி சத்துங்கள் ஜாமா சாப்பிட்றது இல்லாட்டி குடிக்கிறது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லைஃப் பூரா லைஃப் லாங், இது வந்து லைஃப் லாங் ப்ராப்ளம், ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்ட்டு இது வரைக்கும் ஆராய்ச்சி ஒன்றுமே சொன்னதில்லை. மேபி இன் ஃபியூச்சர் இருக்கும், ஆனால் இது வரைக்கும் ஆராய்ச்சி ஒன்றும் சொன்னதில்லை இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் கண்ட்ரோலாக இருக்கணும் லைஃப் பூரா. ஸோ இந்த டிசிப்ளின் வந்து லைஃப் லாங்காக இருக்கணும். சீனி சத்துகள் அதாவது இனிப்பு பானங்கள்லாம் குடிக்கிறது ரொம்ப குறைக்கணும். ஸ்வீட் டிசர்ட்ஸ், கேக்ஸ், நம்ம மலேசியன் குவேனா பார்த்தீங்களா எல்லாமே ஹை சுகர் தான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப குறைக்கணும். அது நம்ம இந்தியன்ஸோட டிசர்ட்ஸ் கூட பார்த்தீங்களா இந்த லட்டு, ஜிலேபி இதெல்லாம் ரொம்ப இனிப்பு ஜாமான் தான். ஸோ அதுவும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சால் சாப்பிடாமல் இருக்கணும், இல்லாட்டி குறைக்கணும், ரொம்ப குறைக்கணும். அதெல்லாம் சாப்பிட்றது குறைக்கணும். ஸோ இது வந்து லைஃப் லாங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் எப்போ கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நம்மளோட உடம்பு கூட ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். ஈவன் தோ யூ ஹேவ் டயபெட்டிக், ஏன்னா அன்கண்ட்ரோல் சுகர் தான் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. அது பிளரி விஷன், கண்ணு பார்வை பாதிக்கும், கிட்னிஸ் பாதிக்கும், நர்வ்ஸ் பாதிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட் இது எப்பயுமே அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். இது சாப்பிட்டா என்னோட அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு எப்பயுமே தெரிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப ஹாஷானதுனால, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால அது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து எப்பயுமே சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே முடிஞ்சால் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அவங்களுக்கு. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, ஹெல்த்தியான சாப்பாடுனா நான் சொன்ன மாதிரி மாடரேட்டாக இருக்கணும், வெரைட்டியாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும், போர்ஷன் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணணும், எதுவுமே ரொம்ப கூட சாப்பிடக்கூடாது, எதுவுமே ஒரு லிமிட்டோடனு சாப்பிடணும். தண்ணியை தவிர தண்ணி எவ்வளோ வேணால் குடிக்கலாம், இது எதுவுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சாப்பிடணும். அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் செஞ்சால் பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும், அவங்களும் அதே மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்லாம் அது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது நம்ம கட்டுப்படுத்தலைனா இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களும் நிறைய பேர் மலேசியாவில் பார்த்தீங்களன்னா மோஸ்ட் ஆஃப் த லாட் இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் தெம் ஓவர்வெயிட்டாக இருக்காங்க, இல்லாட்டி ஒபேஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு காலகட்டத்தில் முந்தையனா வயசானதான் வயசு சீக்கு வரும்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சீக்கமாகவே சீக்கு வந்துடுது. 30 வயசுலேயே 35 வயசு 40 வயசுலேயே கூட சீக்கு வருது, ஸ்ட்ரோக் வருது சில பேர்த்துக்கு. ஸோ அதனால நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கும் அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் மெயின்டைனாக இருக்கும், அவங்க லைஃப்பும் அவங்க ஹெல்த்தும் ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம பேரண்ட்ஸாக இருந்து இது ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அது தவிர்த்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. டயபெட்டிக் பேஷண்ட்காரங்க உடற்பயிற்சி செய்யலாம். சில பேர் நினைக்கிறாங்க ஓ எனக்கு டயபெட்டிக் வந்துருச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா எனக்கு சுகர் லோ ஆயிரும், ஹைப்போகிளைசிமி ஆயிடுவேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாப்பிடாமல் உடற்பயிற்சி செஞ்சீங்களன்னா எஸ் ஹைப்போகிளைசிமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னே உங்கள் சுகரை நீங்கள் செக் பண்ணிக்கணும் எவ்வளோ இருக்குன்ட்டு, மிஷின் வச்சுருக்காங்களும் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யணும். அதுக்குன்னு ரொம்ப அழுக்கு மேலே சாப்பிட்டீங்களன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டு செய்யணும், அப்போ தான் உங்கள் சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும், ரொம்ப கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹைப்போகிளைசிமி ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். உடற்பயிற்சி செய்யணும், ஏன்னா உடற்பயிற்சியும் அந்த டயட் கண்ட்ரோலும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த் அவ்வளோயும் பாதிக்காது அந்த அந்த விஷயத்தில். பிள்ளைங்களும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போவீங்க, அவங்களும் அங்கங்கே எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அங்கங்கேயும் நடக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டயபெட்டிக்காரங்களும் அவங்க பிள்ளைங்களும் அது ரொம்ப நல்லது. சரிங்க டாக்டர், இது வரைக்கும் இந்த நீரிழிவு நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவான தகவல்களை வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி சரஸ். அகநேயர்களே, கடந்த 3 வாரங்களாக சமசீர் உணவு கட்டுப்பாடு, உடற்பருமனை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாடு, இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய்க்கான உணவு கட்டுப்பாடு என இந்த உணவு கட்டுப்பாடு குறித்து மிக பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் புத்ரா பல்கலைக்கழக விரிவுரையாளரும் உணவு கட்டுப்பாட்டு நிபுணருமான டாக்டர் கீதா அப்பனா. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். சரஸ்வதி கண்ணியப்பன்.